மச், வெல்கம் டு தி ஷோ. இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. கேம்னா வேணும் ஸ்கோரு, ஃபிலிம் நியூஸ் சொல்றதா ஜோரு. சினிமா நட்சத்திரங்களை பத்தி ட்ரெண்டிங்கா இருக்க விஷயங்களை நான் சொல்ல போறேன் ஃபிலிம் நியூஸ்ல. சூப்பர் குட் பிலிம்ஸோட 100வது படம் இவரோட நடிப்புல தான். சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பா நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் 99 மூவிகளை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். 100வது மூவிய இப்ப ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க. இவங்களோட 100வது மூவில கண்டிப்பா இவர் தான் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம தளபதி விஜய். அட்லியோட டைரக்ஷன்ல விஜய் 63 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துல நயன்தாரா ஜோடியா நடிக்க யோகி பாபு, விவேக் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சாங் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக தயாராகிட்டு இருக்கு. சோ அடுத்தபடியா விஜய் வச்சு டைரக்ட் பண்ண போறது யாரு அப்படிங்கிற போட்டி டைரக்டர்ஸ் மத்தியில இருக்கு. ஆனா படத்தை தயாரிக்க போறது யாரு அப்படிங்கறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் வச்சு சூப்பர் குட் பிலிம்ஸ், லவ் டுடே, துல்லாத மனம் துள்ளும் இந்த மாதிரியான வெற்றி படங்கள் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க விஜய் கிட்ட கேட்க விஜயும் 100% ஒத்துக்கிட்டாராம். சோ யாரோட டைரக்ஷன்ல விஜயோட 64 உருவாக போகுதுன்னு தெரியல. ஆனா விஜயோட அடுத்த படத்தை தயாரிக்க போறது சூப்பர் குட் பிலிம்ஸ் தான். ஏன்னா அவங்களோட 100வது படமா தளபதி படம் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. கெட்டப்பை மாத்திருக்காங்க ஸ்ரத்தா ஸ்ரீனா. தல அஜித்தோட நடிப்புல இப்ப உருவாகிட்டு இருக்க படம் நேர்கொண்ட பார்வை. பிங்க் படத்தோட ரீமேக்கான இந்த படத்தை போனி கபூர் தயாரிக்கிறாரு. இதுல வித்யா பாலன் அஜித்தோட ஜோடியா நடிக்கிறாங்க. ஏற்கனவே வெறும் 10 தான் வித்யா பாலன் இந்த படத்துல வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டு இருந்தாங்க. இதுல அஜித் வக்கீல் கேரக்டர்லயும் நடிக்கிறாரு. ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரத்திலயும் நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தோட கெட்டப் வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் பொழுது ஒரு புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல இவங்களோட கெட்டப் ரொம்பவே வித்தியாசமாவும் இருக்கு. சோ இதனால ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தோட இந்த கெட்டப் இப்ப அதிகமா வைரல் ஆயிட்டும் வருது. தலையோட இந்த படத்துக்காக ரசிகர்களும் இப்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. தடம் படம் இயக்குனரோட கை கோர்க்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினோட நடிப்புல கண்ணே கலைமானை படம் வெளியாகி வெற்றிகரமா ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப அடுத்தபடியா உதயநிதியோட படத்தை டைரக்ட் பண்ண போறது இவர் தான். தடையற தாக்க படத்து மூலயமா இயக்குனரா அறிமுகமானவர் மகிழ் திருமேனி. தொடர்ந்து மீகாமன் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப ரீசெண்டா அருண் விஜய் நடிப்புல வெளியான தடம் படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் அமோக வெற்றியை கொடுக்க மகிழ் திருமேனி மேல இப்ப நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சோ இதனால இவர் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒரு ஆக்ஷன் கதையை சொல்லியிருக்காரு. கதையை கேட்டதுமே இம்மிடியட்டா ஓகே சொல்லிட்டாரா உதயநிதி ஸ்டாலின். மகிழ் திருமேனிக்கு அட்வான்ஸையும் கொடுத்துருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமே படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க போகுது. உதயநிதிக்கு இந்த படத்தில் யார் ஜோடியாக நடிக்க போகிறாங்க, என்ன மாதிரியான கதை பேஸ்டு அப்படின்லாம் கூடிய சீக்கிரமே வெளியாகும். ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு படத்துல நடிக்கிறது ஒரு பாலிவுட் குயின். ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு படம் ஏற்கனவே டைரக்டர் பிரியதர்ஷினி அம்மா அப்படின்ற டைட்டில்ல டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாரதி ராஜாவும் இந்த படத்தை டைரக்ட் பண்றதா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஏஎல் விஜயோ இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருக்காரு. ஸோ வெவ்வேறு டைரக்டர்ஸ் ஒரே ஆளோட படத்தை மூணு விதமா டைரக்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம கௌதம் மேனனோட டைரக்ஷன்ல ஒரு வெப் சீரீஸும் உருவாகிட்டு இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் ஜெயலலிதாவோட கதாபாத்திரத்துல இந்த சீரீஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வெப் சீரீஸும் கூடிய சீக்கிரம் வெளியாகவும் இருக்கு. சோ அடுத்தபடியா ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ற படத்துக்கு தலைவி அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி 4 லாங்குவேஜ்ல படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கன் ஹிந்தியில இந்த படம் ஜெயான்ற டைட்டில் வெளியாக போகுதான். தமிழ் அண்ட் மற்ற லாங்குவேஜ்ல தலைவின்ற டைட்டில் வெளியாக இருக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட கேரக்டர்ல யாரு நடிக்க போறாங்க அப்படிங்கறத ஜிவி பிரகாஷ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பாலிவுட் குயினான கங்கனா ரனாவத் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்க. ஸோ இதை ஜிவி பிரகாஷோட ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டு இருக்காரு. பிகாஸ் தலைவி படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். மார்க்கெட் மேல மார்க்கெட் எகிரிட்டு இருக்கு யோகி பாபுக்கு. யோகி பாபுவோட நடிப்புல இப்ப கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்க படம் ஐரா. நயன்தாராவோட இவர் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே கோலமாவ கோகிலா படத்துல நயன்தாராவோட ஜோடி சேர்ந்து இவர் ஒரு டூயட் பாடலையும் பாடியிருப்பாரு. இந்த பாடலும் பயங்கர வெற்றிகரமா யூடியூப் ட்ரெண்டிங்னு மாறி மாறி ரீச் ஆயிருந்தது. இப்ப அடுத்தபடியா ஐரா படத்துக்காகவும் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா யோகி பாபுவோட நடிப்புல கிட்டத்தட்ட 3-4 படங்கள் பாத்தீங்கன்னா கதையோட நாயகனா இவர் நடிச்சு வெளியாக இருக்கு.
இதுல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜா கெட்டப்ல நடிக்கிறாரு, இன்னொரு படத்துல கூர்காவாவும் நடிக்கிறாரு. ஸோ கூர்கா அப்படின்ற படமும் இப்போ கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்கு. அண்ட் யோகி பாபு, யாஷிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு படத்தையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற காமெடி நடிகர்ல யோகி பாபுக்கு தான் மார்க்கெட் அதிகமா இருக்கிறதுனால தியேட்டர்ல படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றவங்க யோகி பாபுவோட படத்துக்கு இப்போ போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் ரெட்டை வேடத்துல நடிக்கிறாரு நடிகர் தனுஷ். தனுஷை வச்சு ஏற்கனவே கொடி படத்தை இயக்கினவர் துரை செந்தில்குமார். இப்போ இவர் அடுத்தபடியா தனுஷை வச்சு இன்னொரு படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஏற்கனவே கொடி படத்துல அண்ணன் தம்பி கதாபாத்திரத்துல ரெட்டை வேடத்துல நடிச்ச தனுஷ் இதே டைரக்டரோட டைரக்ஷன்ல ரெட்டை கதாபாத்திரத்துல நடிக்க போறாரா? ஒன்னு அப்பான்ற கதாபாத்திரமும், இன்னொன்னு மகன்ற கதாபாத்திரமும். அப்பா கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய தனுஷுக்கு ஜோடியா ஸ்னேகா நடிக்கிறாங்க. மகனோட கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய தனுஷுக்கு ஜோடி யாரு அப்படிங்கிற தகவலை கூடிய சீக்கிரமே வெளியிடவும் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் தான் டைலாக் எழுதுறாரா. ஏற்கனவே வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அசுரன் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியா துரை செந்தில்குமாரோட டைரக்ஷன்ல நடிக்க இருக்க படத்துக்கும் வெற்றிமாறன் தான் டைலாகை எழுதுறாரு. ஸோ ஏற்கனவே வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி பயங்கர ஹிட் ஆகும். இப்போ துரை செந்தில்குமார் அண்ட் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் மூணு பேருமே இணையறதுனால கண்டிப்பா அடுத்த படமும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். விஜய் மேல இருக்க காதலால தான் கல்யாணம் வேணாம்னு சொன்னாங்களா ராஷ்மிகா? அர்ஜுன் ரெட்டி படத்து மூலயமா பிரபலமான விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியா கீதா கோவிந்தம் படத்துல நடிச்சு பிரபலமானவங்க தான் இந்த ராஷ்மிகா மந்திரா. இவங்க ஒரு கன்னட நடிகை, நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் தெலுங்குல நடிக்க வந்தாங்க. தெலுங்குல நடிக்க வந்ததுமே கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கீதா கோவிந்தம் படத்தில் நடித்த விஜய் தேவாரா கொண்டாக்கும் இவங்களுக்கும் காதல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். ஸோ இதனாலதான் என்னவோ இப்போ ரீசெண்டாக வெளியான டியர் கேம்பரோ அப்படின்ற படத்தோட டீசர்லையும் இவங்க ரெண்டு பேருமே பயங்கர நெருக்கமாகவும் நடிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் காதல் இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஸோ ராஷ்மிகா மந்தனா இப்போ அடுத்தபடியாக தமிழில் கார்த்தியோட ஜோடியாகவும் ஒரு படத்தில் நடிக்க இருக்காங்க. ட்வின்ஸா நடிக்க போறாங்களாம் கீர்த்தி சுரேஷ். தமிழ் தெலுங்குல பிரபலமான கீர்த்தி சுரேஷ்க்கு அடுத்த வாய்ப்பு கிடைச்சது பாலிவுட்ல. அஜய் தேவகன் கதாநாயகனா நடிக்க இருக்கிற படத்துல கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியா நடிக்க போறாங்க. சையத் அப்துல் ரஹீம் அப்படின்றவரோட வாழ்க்கை வரலாறு படம் தான் இது. கால்பந்தாட்ட கோச்சான இவரோட வாழ்க்கை வரலாறு படத்தை ரசிகர்களுக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிற விதத்துல தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. இதுல கீர்த்தி சுரேஷ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் ரெட்டை வேடத்துல நடிக்க போறாங்களாம். தமிழ்ல இதுவரைக்கும் சிங்கிள் ரோல்ல நடிச்சிருந்த கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்ல இப்ப ரெட்டை ரோல்ல நடிக்க போறதுனால இவங்களுக்கு அங்க வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சிம்புவுக்கு ஜோடியாகிறாங்க கல்யாணி பிரியதர்ஷன். பிரபல டைரக்டரான பிரியதர்ஷனோட மகள் கல்யாணி பிரியதர்ஷன் இப்ப ரீசெண்டா சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ஒரு படத்துல கமிட் ஆகியிருந்தாங்க. இப்ப அதுக்கு அடுத்தபடியா முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரான சிம்புவுக்கும் ஜோடியாக இருக்காங்க. ஏற்கனவே வந்தா ராஜாவதா வருவன் படத்தை தொடர்ந்து சிம்புவோட நடிப்புல மாநாடு படம் உருவாக இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டது தவிர படத்தோட ஷூட்டிங் பத்தின எந்த தகவலும் இல்லை. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயம் பரவ தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, படத்தை கூடிய சீக்கிரமே நாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கற மாதிரி தான் நமக்கு கிடைச்ச நியூஸ் படத்தோட ஹீரோயின் யாரு அப்படிங்கிறது. ஸோ சிம்புவுக்கு ஜோடியா கல்யாணி பிரியதர்ஷன் இந்த படத்துல நடிக்க இருக்காங்களா? மாநாடு படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்றாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்கிறதுக்காக ராஷி கண்ணா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. ஆனா அது சரியா உடன்பாடு ஏற்படலைன்றதுனால இப்போ கல்யாணி பிரியதர்ஷன் இந்த படத்துல கமிட் பண்ணிருக்காங்க. அஜித் கிட்ட இந்த கேள்விய கேட்காம விடமாட்டேன்னு சொல்றாங்க மேகா ஆகாஷ். என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் நடிச்சு கூடிய சீக்கிரம் மேகா ஆகாஷோட நடிப்புல வெளியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேட்டை வந்தா ராஜாவாதா வருவ படம் ரிலீஸ் ஆகி இவங்களுக்கு நல்ல வரவேற்பையும் பெயரையும் கொடுத்திருந்தது. இவங்க முதல் முதல்ல நடிக்க வந்த ஒரு பக்க கதை படம் இன்னமும் அப்படியே கிடப்புல தான் இருக்கு. ஆனா மேகா ஆகாஷ்க்கு பட வாய்ப்புகள் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா மேகா ஆகாஷ் அஜித்தை பார்த்தனா இந்த கேள்வியை தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு திரையுலகத்தில் ரொம்ப பிடிச்ச நடிகர்களில் ஒருத்தர் நம்ம தலை. ஸோ நிச்சயமாக அவரை பார்த்தா இந்த கேள்வி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இப்போவும் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்களாம். அதே மாதிரி நம்ம தலை தோனியை பார்த்தா உடனடியாக ஐ லவ் யூவும் சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க மேகா ஆகாஷ்.
என்னோட மீராவா இதுன்னு ஏங்குறாங்க ரசிகர்கள். ரன் படத்துல மாதவனுக்கு ஜோடியா அறிமுகமானவங்க மீரா ஜாஸ்மின். லிங்கசாமியோட டைரக்ஷன்ல உருவானதுதான் ரன் படம். இந்த படத்துக்கு தொடர்ந்து அடுத்தபடியா விஜய்க்கு ஜோடியா புதிய கீதையிலையும், அஜித்துக்கு ஜோடியா ஆஞ்சநேயா படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து ஆயுத எழுத்து உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருந்தாங்க மீரா ஜாஸ்மின். ஸோ இவங்களோட கியூட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச மாதிரியா ஒன்று இருக்கும். இப்போ ரீசெண்டாக மீரா ஜாஸ்மினை பார்த்ததுமே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகியிருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கா. ரீசெண்டாக அந்த குழந்தையோட இருக்கிற புகைப்படம் வெளியாக பயங்கர குண்டா இருக்கிற மீரா ஜாஸ்மினை பார்த்து இப்போ ரசிகர்கள் என்னோட மீரா தானா இது அப்படிங்கிற மாதிரி ஏக்கமாக இருக்காங்க. விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன்ல அடுத்த ஹீரோயின் இவங்க தான். தானா சேர்ந்த கூட்டம் படத்தை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியா விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல எந்த படமும் வெளியாகலையேன்னு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு விக்னேஷ் சிவன். இதுல அனிருத் தான் மியூசிக் டைரக்ஷனும் பண்றாரு. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அனிருத்தோட காம்பினேஷன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இப்போ இதுல விக்னேஷ் சிவனும் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா கிளம்பி இருக்கு. யாரு ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒருவேளை நயன்தாராவா இருக்குமோ நினைச்சிருந்த ரசிகர்களுக்கு இப்ப கிடைச்ச பதில் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா. சோ ஏற்கனவே கார்த்தியோட ஜோடியா ஒரு படத்துல கமிட் ஆகி இருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன்ல நடிக்க போறாங்க. இந்த விஷயத்த படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க. பாக்ஸர் ஆசானோட பிக்க வெளியிட்டு இருக்காங்க ரித்திகா சிங். இறுதி சுற்று படத்து மூலயமா அறிமுகமானவங்க ரித்திகா சிங். படத்துல மட்டும் இல்ல, பேசிக்கலி இவங்க ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை தான். சோ ரீசெண்டா தன்னோட அப்பாவோட இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. என்னோட குத்துச்சண்டை ரியல் ஆசான் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான கேப்ஷனையும் போட்டிருக்காங்க ரித்திகா சிங். சோ இந்த புகைப்படத்துக்கு நிறைய பேர் இப்போ வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. தன்னோட அப்பாவே தன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு ஆசானா இருந்தா கண்டிப்பா அது எல்லாருக்குமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. சோ அந்த அளவுக்கு லக்கி சாமா ஃபீல் பண்ணிருக்காங்க. மாரத்தான் போட்டியில கலந்திருக்காங்க பிரியாமணி. பருத்தி வீரன் படத்து மூலமா பிரபலமான பிரியாமணி தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கையில செட்டில் ஆகியிருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில இவங்க டான்ஸ் ஷோல ஜட்ஜஸாவும் இருந்துட்டு இருக்காங்க. பிரியாமணி ரீசெண்டா பெங்களூர்ல நடக்கக்கூடிய மாரத்தான் போட்டியில கலந்துக்க இருக்காங்க. இதுக்கான காரணம், நிறைய பெண்கள் பயில்ற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டாய்லெட் இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய டைம் பாத்தீங்கன்னா, அதாவது மெயின்லி மாதவிலக்கு டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே பெண்கள் கஷ்டப்படுறாங்க. சோ இந்த மாதிரியான ஸ்கூலுக்கு கல்வி நிதி திரட்டுறதுக்காக தான் இந்த மாரத்தான் போட்டியில நான் கலந்துக்கிறேன். இது கண்டிப்பா எனக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சோ பெண்களோட கல்விக்கு இது ஒரு சின்ன அமௌண்டா எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னா கண்டிப்பா இது நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்னு சொல்றாங்க பிரியாமணி. அப்பாவும் மகனும் பயங்கர மாசா இருக்காங்க. சியான் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் கண்டிப்பா அது விக்ரம் தான். சோ விக்ரமோட நடிப்புல கடாரம் கொண்டான் படம் கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இவரு மகாவீர் கர்ணா அப்படின்ற படத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட மகனான துரு விக்ரம் ஏற்கனவே வர்மா அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த படம் டிராப் ஆனதுனால ஆதித்யா வர்மான்ற பேர்ல மறுபடியும் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. துரு விக்ரமும் அண்ட் விக்ரமும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரீசெண்டா நடத்திருக்காங்க போட்டோஷூட். பயங்கர மாசா பக்கா ஸ்டைலிஷா அப்பாவும் மகனும் இருக்கிற இந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் இப்போ அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. கவர்ச்சி உடையில ஹோலி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கத்ரீனா கைஃப். பாலிவுட் பிரபல முன்னணி நடிகை கத்ரீனா கைஃப், இவங்களுக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக கத்ரீனா கைஃபோட எந்த புகைப்படங்கள் வெளியே வந்தாலும் அந்த புகைப்படங்களுக்கு அதிகமான மவுஸ் இருக்கும். ரீசெண்டாக அதே மாதிரி தான் ஒரு புகைப்படம் வெளியாக இதுவும் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. காரணம், கலர்ஃபுல்லாக இருக்கிற கத்ரீனா கைஃபை பார்த்து தான். கவர்ச்சி உடையில ரீசெண்டா ஹோலி பண்டிகையை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கத்ரீனா கைஃப். சோ இந்த புகைப்படம் இப்போ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் இன்னும் அப்டேட்டடான நியூஸோட இதே நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபிலிம் நியூஸ் சொல்றதா ட்ரெண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை. எண்டு டெல் தி நெக்ஸ்ட் பை பை. சீ யூ ஃப்ரம் அஞ்சு.